ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் பேப்பர் செஷன். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலான்னு வழக்கமாக சொல்லுவேன். பட் இன்றைக்கி வந்து என்ன அப்படி என்ன இல்லை அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் இல்லை. ஸோ டேரக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நியூஸ் பேப்பருக்குள்ளே போயிடலாம். சரியா? ஸோ இன்றைக்கி May 24 எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸும் இல்லை. ஸோ அதனால் படிக்க வேண்டாம், நியூஸ் பேப்பருக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன நியூஸ் இருக்குது பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்னா அப்டேட் NPR டு எனமரேட் செல்ஃப் டியூரிங் த நெக்ஸ்ட் சென்சஸ் இருக்கான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா NPR அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அதே நேரத்தில் டூ என்னுமரை சொல்லிருக்காங்களா. சோ எனுமரேட் அப்படினா என்ன அப்படினா கணக்கிடுதல் அப்படினு அர்த்தம். சரியா? சோ நம்மளாவே நம்மளுடைய சென்சஸ கால்குலேட் பண்றது எப்படி அப்படினா 2021ல என்ன பண்ணாங்க அப்படினா ஆன்லைன் சென்சிங் சென்சஸ் எடுக்கணும் அப்படிங்கற மாதிரி கொண்டு வந்தாங்க. சோ அதுல வந்து ஏற்கனவே எத்தனை லட்சம் பீப்பிள்ஸ் வந்து இருக்காங்க, எத்தனை கோடி மக்கள் வந்து அதுல டீடைல்ஸ் என்டர் பண்ணிருக்காங்க அப்படினா 119 crore பீப்பிள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆல்ரெடி அதுல டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணிருக்காங்க. சரியா? சோ அத தான் இங்க வந்து பேசுறாங்க. பாருங்களேன், இஃப் சிட்டிசன் வாண்ட் டு எக்சர்சைஸ் தி ரைட் டு ஃபில் த சென்சஸ் ஃபார்ம் ஆன் தேர் ஓன், அவங்களே அவங்களுடைய அந்த சென்சஸ் டேட்டாஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ சென்சஸ் டேட்டாலாம் தெரியும்ல, மக்கள் தொகை கணக்கிடுதல், குடும்பம் இருக்காங்கன்னா அதில் எத்தனை பேர் இருக்காங்க, ஆண் எத்தனை பேர், பெண் எத்தனை பேர், அவங்க குழந்தைங்க எத்தனை, அவங்க வயசு எத்தனை, ஸோ இது எல்லாமே கணக்கிடுதல். அதே மாதிரி எத்தனை பேர் இறந்துருக்காங்க, ஸோ இது எல்லாமே கணக்கிடுவாங்க சென்சஸ்ங்கிறதுப்போ. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ சிட்டிசன் அஸ் அ குடிமக்களான இந்திய குடிமக்களான நம்ம வந்து நம்மளுடைய ஓன் சென்சஸை நம்மளே ஃபில் பண்ணணும்னு விரும்புகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அதாவது கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த கணக்கெடுக்க வருவாங்களா அவங்கள காட்டிலும் நம்ம வந்து எதில் போய் பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ எப்படியும் பாருங்கள், தே வில் ஹாவ் டு ஃபஸ்ட் அப்டேட் தேர் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். NPR அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். 2015 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த போர்ட்டல் இருக்குல்ல, ஆன்லைன் போர்ட்டல், அதை அப்டேட் பண்ணாங்க. 2021லேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் சென்சஸ் டேட்டா அதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ கரண்ட்டில் வந்து இப்போ ஆல்ரெடி பண்ணது எத்தனை அப்படின்னா 119 crore பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டேட்டாவை வந்து என்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எப்போ சென்சஸ் நடக்கும். ஸோ 2011 என்ன ஆச்சு அப்படின்னா ப்ராப்பராக ஒரு சென்சஸ் நடந்துச்சு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கோவிட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சொதப்பிச்சு. சரியா? 2011க்கு அப்புறம் ஒரு 10 வருஷம், ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்சஸ் எடுப்பாங்க. ஸோ அப்படி 10 வருஷத்துக்கு எடுக்கும்போது 2021-20 அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா COVID-19 வந்துருச்சு. ஸோ எடுக்க முடியல, என்ன பண்ணாங்க அப்படின்னா போஸ்ட்போன் தான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஆன்லைனில் பண்ண சொல்லியிருக்காங்க சார். நெக்ஸ்ட் வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எந்த ஒரு டேட்டுமே ரிலீஸ் பண்ணலை. சரி? அஸ் அ சிட்டிசன் நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா அந்த டிஜிட்டல் டேட்டாவை வந்து உங்களுடைய டேட்டாவை அந்த டிஜிட்டல் போர்ட்டலில் போய் என்ன பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதான் எனது இந்த ஃபஸ்ட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்த நியூஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியா டைஸ் பில்ட் ஆன் ட்ரஸ்ட் மோடி. இது வந்து என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன நடக்குது, டைஸ். சரியா? ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா டைஸ் பில்ட் ஆன் ட்ரஸ்ட், இது வந்து அவங்க ரெண்டு பேர் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் நடக்கிற அந்த பைலேட்ரல் டைஸ் எதை கொண்டு வருது அப்படின்னா ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொல்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா நேற்று வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த பப்புவா நியூ கினியால வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருந்தாங்க, அங்கே விசிட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜப்பான், அப்புறம் பப்புவா நியூ கினியா, அப்புறம் வந்து எங்க அப்படின்னா இங்க. சரி? ஆஸ்திரேலியால சமிட் பைலேட்ரல் டைஸ் எல்லாம் நடக்குது, அதுக்காக போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ அதுல தான் கொடுத்துருக்காங்க. சரியா? நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அலாங் பத்திகிஸ் ஆஸ்திரேலியன் கவுண்டர் பார், ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா அந்தோனி அல்பனிஸ் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ரஸ் வந்து இந்தியன் டயஸ்பரா அட் மெகா ஈவெண்ட், அங்க வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி ஹோஸ்ட் பண்றாங்க. அதுல வந்து நம்மளோட இந்தியன் டயஸ்பராவை பத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய அட்ரஸ் பண்றாங்க. சரியா? நிறைய விஷயங்களை பத்தி பேசுறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா ஹாரிஸ் பார்க் எங்க நடக்குது டூரிங் த ஈவெண்ட், ஜப்பப் இன் ஆஸ்திரேலியா ஹாரிஸ் பார்க் வாஸ் ரீநேம்டு சார் லிட்டில் இந்தியா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு என்ன நேம் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியா நேம் வச்சிருக்காங்க, லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியாவோட பேர் வச்சிருக்காங்க. சரியா? எந்த பார்க் அப்படின்னா ஹாரிஸ் பார்க். சரியா? ஸோ அந்த பார்க்கு நேம் ரொம்ப முக்கியம், அந்த பார்க்லேருந்து தான் லிட்டில் இந்தியான்னு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட் போகலாம். இந்த நியூஸ் பாருங்க. ஸோ இது வந்து எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா G20 ஒரு மீட்டிங் நடக்க போகுது. எங்கே நடக்க போகுது அப்படின்னா உத்தரகண்டில் நடக்க போகுது. ஸோ அதனால தான் உத்தரகண்டோட சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தாமி அவங்களோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னா எ வார்ம் வெல்கம் அண்ட் கிரீட்டிங்ஸ் டு த G20 டெலிகேட்ஸ் அட் த தேவபூமி உத்தரகண்ட். என்ன மீட்டிங் அப்படின்னா ஆன்டி கரப்ஷன் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங். என்ன மீட்டிங்? ஆன்டி கரப்ஷன் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங், அந்த மீட்டிங் நடக்குது. G20 மீட்டிங். ஸோ எங்கே நடக்குது அப்படின்னா உத்தரகண்டில் நடக்குது. சரியா? இப்போ G20 டூரிசம் தேர்ட் மீட்டிங், அதாவது மூணாவது டூரிசம் மீட்டிங் ஜி
G20க்கானது எங்க நடக்குது அப்படினா எங்க நடந்துச்சு அப்படினா ஜம்மு காஷ்மீர்ல நடந்துச்சு சொல்லி பார்த்தோம்னா சோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இது எங்க நடந்துச்சு வாரணாசில நடந்துச்சு இரண்டாவது எங்க நடந்துச்சு அப்படினா வெஸ்ட் பெங்கால்ல நடந்துச்சு சரியா சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் போலாம் அடுத்த நியூஸ் போலாம் சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க எடிட்டோரியல் தான் சோ எடிட்டோரியல்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா கவர்னிங் ஆஃப்டர் வின் கொடுத்திருக்காங்க சோ இது வந்து என்ன தி காங்கிரஸ் இன் கர்நாடகா மஸ்ட் நவ ஃபோக்கஸ் ஆன் கவர்னன்ஸ் அதாவது இது என்ன சொல்றாங்க அப்படினா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் கிடையாது பட் நியூஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா ஜஸ்ட் என்னென்ன நியூஸ் இப்ப நியூஸ் பேப்பர்ங்கிறதுனால என்னென்ன நியூஸ் நான் சொல்வேன் சோ எடிட்டோரியல் செஷன்ல என்ன சொல்வாங்க அப்படினா டீடைலா ரீட் பண்ணி வெக்காபுலரி சொல்வாங்க சரியா ஜஸ்ட் இதுல என்ன நியூஸ் இருக்கு நான் சொல்றேன் பாருங்களேன் கவர்னிங் ஆஃப்டர் வின் தி காங்கிரஸ் இன் கர்நாடகா மஸ்ட் நவ ஃபோக்கஸ் ஆன் கவர்னன்ஸ் அதாவது எதை ஃபோக்கஸ் பண்ணனும் கவர்னன்ஸை ஃபோக்கஸ் பண்ணனும் அப்படி சொல்றாங்க சோ எதுக்காக காங்கிரஸ் அத மென்ஷன் பண்ணி சொல்றாங்க அப்படினா ரீசன்ட்டா நடந்த எலெக்ஷன்ல யார் வின் பண்ணா காங்கிரஸ் தான் வின் பண்ணாங்க சோ அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படினா அந்த தலைவர் பதவிக்காக யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வாரம் எடுத்தாங்க சரி எடுத்துக்கிட்டாங்க சரியா சோ இவங்க தான் இவங்க முதலமைச்சரா இருக்கணும் சோ இவங்க டெபுட்டி சிஎம்மா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சூஸ் பண்றதுக்கு ஒரு வாரம் எடுத்துக்கிட்டாங்க சரியா சோ அப்ப சித்தராமையா கவர்னரா இருக்காரு டி சிவகுமார் வந்து என்னவா இருக்காங்க அப்படினா டெபுட்டி சிஎம்மா இருக்காங்க சரியா சோ இப்படி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல என்ன ஆகுது அப்படினா ஒரு மோதல் இருந்துகிட்டே தான் இருக்குது சோ அந்த பதவி மேல சோ தான் தான் சீமா இருக்கணும் அப்படிங்கற ஒரு ஆசை இருக்கும்ல சோ அதனால என்ன ஆகிட்டு இருக்கு அப்படினா அந்த அதிகாரத்தை ஹோல்ட் பண்ற அந்த பவர்ஸ் ஹோல்ட் பண்ற பொசிஷன்ல இருக்கணும் அப்படிங்கற ஒரு இது சோ அதனால என்ன ஆகுது அப்படினா நிறையவே என்ன ஆகுது மோதல் ஏற்பட தான் செய்து சோ அதனால தான் கண்டிப்பா நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணனும் வின் பண்ணி ஆச்சு வின் பண்ணதுக்கு எப்படி ஒத்துமை இருந்துச்சோ அதாவது அதே மாதிரி அரசாங்கம் நீங்க ஒரு அரசியலமைப்பு அமைச்சு சோ அரசாங்கம் நடத்துறீங்க அப்படினா அதுலயும் கண்டிப்பா கவர்னன்ஸ் அதுலயுமே கண்டிப்பா என்ன இருக்கணும் அப்படினா ஒற்றுமை ரொம்ப ரொம்ப அவசியம் சோ வின் பண்றதை விட அதுக்கப்புறம் தான் ஒற்றுமை அதிகமா தேவை சோ இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த மோதல்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அதுதான் எனது ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் சரியா சோ செகண்ட் எடிட்டோரியல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அன்கிளீன் சிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா சோ இது எதை பத்தி பேசுறாங்க சோ எதை பத்தி பேசுறாங்க நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம காலங்காலமா ஒற்ற எவ்வளோ ரெண்டு மாசத்துக்கு போய்கிட்டு இருக்கு என்ன நியூஸ் அப்படின்னா அந்த அதானி கேஸ் தான் சரியா ஹிடன்பர்க் ரிசர்ச் ரிலீஸ் பண்ண அதானி கேஸ் ஃப்ராடுலன் ஆக்டிவிட்டின்னு சொன்னாங்க அதனால ஷேர் எல்லாம் சரிஞ்சிச்சு செபி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் அவங்க தலைமையில் ஒரு கமிட்டியெல்லாம் செட் பண்ணாங்க அந்த கமிட்டியை வந்து வழி நடத்துறது யார் அப்படின்னா செபி தான் வழி நடத்துறாங்க ஸோ அப்போ செபி வழி நடத்தும் போது மே 2ஆம் தேதி கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு அதனால எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 6 மந்த் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ நாங்கள் இன்னமும் எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்குது நாங்கள் வந்து அதை கிளியர் பண்ணி இதுதான் நடந்துச்சுன்னு அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா இன்னும் டைம் தேவை அப்படின்னு ஒரு 6 மந்த் கேட்டிருந்தாங்க பட் கோர்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3 மந்த்ஸ் டைம் வந்து கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த 3 மாதம் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுவே குறைஞ்ச டைம் தான் சரியா இவங்க கேட்ட டைம் 6 மந்த்து ஸோ 3 மாதம் தான் கொடுத்துருக்காங்க அதுவே குறைஞ்ச டைம் பட் எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு உண்மைத்தனமான ஒரு இதை தானே கேட்பாங்க எதிர்பார்ப்பாங்க ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வேணும்னா அதுக்கான டைம் கரெக்டாக கொடுக்கணும் ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அதை தான் சொல்கிறாங்க அண்ட் அன்கிளீன் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா ஸோ அடுத்து போகலாம் ஸோ அடுத்து பாருங்களேன் எஸ்டபிளிஷ் லிங்க் வித் 168 அன்கனெக்டட் பார்டர் வில்லேஜஸ் ஷா நாயர் நம்மளுடைய யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விப்ரன் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க அந்த ப்ரோக்ராம் மூலமாக பார்டரில் உள்ள வில்லேஜில் உள்ள பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க நாட்டுப்பற்று அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் கொண்டு வரணும் ஸோ அந்த வில்லேஜ் ப்ரோக்ராம் அந்த விப்ரன் வில்லேஜ் ப்ரோக்ராம் மூலமாக அது என்ஷோர் பண்ணணும்னு சொன்னாங்க இது மூலமாக என்ன தடுக்கலான்னா அதாவது வெளிநாட்டுக்காரங்க அத்துமீறி நம்ம நாட்டுக்குள்ளே உள்நுழையாமல் தடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வந்து கொண்டு வந்தாங்க சரியா ப்ரோக்ராம் ஸோ அது மூலமா கனெக்ட் பண்ணாத 168 வில்லேஜ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ண போறாங்களாம் சரியா ஸோ அதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டு கனெக்டிவிட்டி வித் 168 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா டைட்டில் சரியா ஸோ அதை கனெக்ட் பண்ண போறாங்க எந்த பார்டர்ல உள்ள வில்லேஜ் அப்படின்னா இந்த வில்லேஜ் ஆர் லொக்கேட்டட் அலாங் தி சைனீஸ் பார்டர் இன் அருணாச்சல் பிரதேசம் அதாவது சைனாக்கும் அருணாச்சல் பிரதேசத்துக்கும் நடுவில் வந்து ஒரு பார்டர் போகும் இல்லையா ஸோ அதான் சொல்றாங்க சைனீஸ் பார்டர் இன் அருணாச்சல் பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேஷ் சிக்கிம் உத்தரகண்ட் லடாக் ஸோ இத்தனை ஸ்டேட்ல சைனீஸ் பார்டர் கவர் ஆகுதா ஸோ அதெல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் உள்ள 168 வில்லேஜ் வந்து என்ன பண்ணணும் நம்ம இந்தியா அதாவது எல்லாமே சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும் யூனிஃபையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கனெக்ட் பண்ணுறாங்க சரியா என்ன ப்ரோக்ராம் மூலமாக அப்படின்னா விபரன் வில்லேஜ் ப்ரோக்ராம் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க சரியா ஸோ அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதான் இந்த இன்னாகிரேஷன் ஆஃப் தி ஒர்க் ஷாப் வந்து விபரன் வில்லேஜ் ப்ரோக்ராம் அதோட ஒர்க் ஷாப் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் சரியா ஸோ அடுத்து போகலாம்
சோ அடுத்து என்ன இருக்கு பாருங்க இந்தியா கிவ்ஸ் பங்களாதேஷ் கீ ரயில் இன்ஃப்ரா இது வந்து என்ன அப்படினா நம்ம இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு வந்து என்ன கொடுத்துக்கோம் அப்படினா ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் எது பண்ண ஹெல்ப் பண்ண போறோம் சரியா சோ அத இங்க வந்து கொடுத்துருக்காங்க சரியா இப்ப ரயில்வே மினிஸ்டர் யாரு அஸ்வினி வைஷ்ணவ் தான் இந்த இருக்காங்க சரியா சோ இப்ப பாருங்க டு ஃபர்தர் ஸ்ட்ரெங்தன் தி பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி இந்தியா அண்ட் பங்களாதேஷ் ஃபர்தரா இப்ப இருக்குறது ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம் நமக்கு பங்களாதேஷ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல சரியா சோ இத வந்து ஃபர்தரா இன்னும் நம்ம நட்பு கரம் நீட்டுவோம் சொல்வாங்கல அதுதான் ஃபர்தரா நம்ம ஹெல்ப் பண்றோம் சரியா என்ன அப்படினா டு ஃபர்தர் ஸ்ட்ரெங்தன் தி பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி இந்தியா அண்ட் பங்களாதேஷ் தி மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் இன் இந்தியா ஹேண்டட் ஓவர் 200 அதாவது எவ்வளவு பாருங்கல 20 பிராட்கேஜ் லோக்கோமோட்டிவ் லோக்கோமோட்டிவ்னா என்னது ட்ரெயின் தான் சொல்வாங்க சரியா அப்ப எவ்வளவு 20 பிராட்கேஜ் லோக்கோமோட்டிவ்ஸ் டு இட்ஸ் ஈஸ்டர்ன் நெய்பர் பங்களாதேஷ்க்கு கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு கொடுக்க போறாங்க 20 அப்படிங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் செட் தி கவர்மெண்ட் ஹேட் ஆல்சோ ஆஃபர் தி பங்களாதேஷ் தி யூஸ் ஆஃப் ஐடி சிஸ்டம் டிப்ளாய்ட் பை தி பிஎம் கதி அதாவது கதி சக்தி அதாவது பிஎம் கதி சக்தி அப்படிங்கறது ஒரு ஸ்கீம் அந்த ஸ்கீம் மூலமா கொண்டு வந்த என்னது அப்படினா ஐடி சிஸ்டம் அத வந்து என்ன பண்ண போறாங்க டிப்ளாய் பண்ண போறாங்களா சரி ஐடி சிஸ்டம் டிப்ளாய்ட் பை தி இந்த ஸ்கீம் மூலமா சோ அது வந்து எவ்வளவு இருக்கும் அப்படினா 100 ஐடி சிஸ்டம் தெரியும்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கான சிஸ்டம் சரி அந்த அது ரிலேட்டடான ஒரு இது சரியா சோ அது வந்து எவ்வளவு லேயர் இருக்கும் அப்படினா 1600 லேயர்ஸ் இருக்கும் சோ அந்த லேயர்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம் சரியா 1600 லேயர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் தி சேட்டலைட் இமேஜ் அதாவது இப்போ நம்ம கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக நிறைய சேட்டலைட் அனுப்பிச்சிருப்போம் அதே நேரத்தில் இந்த அந்த ஜிபிஎஸ் சொல்லுவாங்கல்ல அந்த பர்பஸ்க்காக நிறைய சேட்டலைட் அனுப்பிச்சிருப்போமா ஸோ அதோட டேட்டா அந்த சேட்டலைட் இமேஜரி கொண்ட அந்த ஐடி சிஸ்டம் வந்து யாருக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ லேயர்ஸ் 1600 லேயர்ஸ் இருக்குது அது யாருக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா கொடுக்குறோம் அப்படின்னா பங்களாதேஷ் இருக்காங்களே ஸோ அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம் இது எந்த ப்ரோக்ராம் மூலமாக வந்துச்சு என்ன ஸ்கீம் மூலமாக வந்துச்சு அப்படின்னா பிஎம் கதி சக்தி ஸ்கீம் ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஸோ அடுத்து போகலாமா ஸோ அடுத்த பிஸ்னஸ் நியூஸில் என்ன இருக்குது எப்படி பாருங்கள் டிராஃப்ட் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா பில் டு பி ரிலீஸ்ட் இன் ஜூன் மினிஸ்டர் இது வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா பில் அப்படிங்கிற ஒரு டிராஃப்ட் டிராஃப்ட்டுங்கிறது என்ன வரைவு திட்டம் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு லா ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கான வரைவு திட்டம் ஒரு ப்ரோட்டோக்கால் மாதிரி அதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ண போகிறாங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க எப்போ அப்படின்னா இந்த ஜூன் மந்தில் சரி வரப்போகிற அந்த மே முடிஞ்சு ஜூன் வரும் இல்லையா ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க டிஜிட்டல் இந்தியா பில்க்கான ஒரு வரைவு திட்டம் வந்து ஜூனில் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே பாருங்களேன் ஸோ இந்த பில் மே சிக்னிஃபிகன்ட்லி அண்டர் safe harbor the principle of protecting social media firms from legal liability for content posted by the user adhavadhu and the content use the user and the social media va use pandra users content correct ah post pannanum illa so and vadandigal edhum parappama so adala solranga and last set to overhaul the rules governing internet usage in india and the overhaul appo na enna appo na renovate pandrathu seriya so adha yendu kudukanga and rules ah vandha enna pannuvanga maathi amaipanga seriya so adala panna poradha solranga and the digital report muttukanga illa so adha enna பாருங்க சென்டர் இன்டென்ஸ் டு எனக்ட் தி நியூ லா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படினா ஒரு புது சட்டத்தை இயற்றணும் அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷனோட இது பண்றாங்க எப்போ அப்படினா 2023 ஜூன் மந்த்ல எய்ம்ட் அட் சோ அதுக்கான டிராஃப்ட் தான் ஜூன் மந்த்ல இது பண்ணுவாங்க சரி எனக்ட் பண்றது பார்க்கலாம் எப்போ வருதுன்னு பார்க்கலாம் சரியா சோ எய்ம்ட் அட் காம்ப்ரிஹென்சிவ்லி ரீவாம்பிங் ஓவர்சைட் ஆஃப் இன்டர்நெட் யூசேஜ் அதாவது மக்கள் வந்து இன்டர்நெட் யூசேஜ் வந்து என்ன பண்ணணும் அப்படினா கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி கொண்டு வரணும் சோ அதுக்காக தான் இந்த லா சரியா அடுத்து பாருங்க கவர்மெண்ட் எய்ம்ஸ் டு பாஸ் தி லா பை தி வின்டர் செஷன் ஆஃப் தி பாராளுமன்ற கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போறாங்க எப்போ வந்து லாவை பாஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த விண்டர் செஷன் பார்லிமெண்ட் செஷன் நடக்கும்ல ஸோ விண்டர் மழைக்கால கூட்டத்தொடர் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி விண்டர் செஷன்ல வந்து பாஸ் பண்ண போறாங்க சரியா குளிர்கால கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து விண்டர் செஷன்ங்கிறது குளிர்கால கூட்டத்தொடர் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் அதை பாஸ் பண்ணுவாங்களாம் இந்த லா பில்ட் அஸ் ஃப்ரேம் ஒர்க் ஆன் ஃபவுண்டேஷன் பிரின்சிபல் வித் தி ஆக்ட் டு பி ரெகுலேட்டட் த்ரூ தி ரூல்ஸ் அது வந்து எப்படி இருக்கும் ரூல்ஸ் மாதிரி கொண்டு வருவாங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் சரியா அதை ஃபாலோ பண்ணணும் எல்லாரும் சரியா அடுத்து ரெகுலேஷன் ஆஃப் ஏஐ டு பி ஏஐ என்னது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கான ரெகுலேஷன் டு பி வை த பிரிசம் ஆஃப் யூசர் ஹார்ம் வித் அ கிளியர் டிமார்கேஷன் ஆஃப் தி நோ கோ கிளியர் ஏரியாஸ் ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரூல்ஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்க கிளியர் கட்டாக ஒரு ஐடியா வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து போகலாம் ஸோ ஸ்போர்ட்ஸில் பாருங்களேன் கேனமேத் அண்டு தர்ஷனா டூ வெல் இன் தி உமன்ஸ் ஸ்கீட் இன் வேர்ல்டு கப் இது வந்து என்ன அப்படின்னா ஸ்கீட் வேர்ல்டு கப் நடந்திருக்கு ஸோ அதில் வந்து மென்ஸில் சரியா ஸோ சாரி மென்ஸில் வந்து யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா
எஸ்டிமியோஸ் மீட்டாஸ் அப்படிங்கிறவங்க ஜெர்மனி சேர்ந்தவங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து ஜார்ஜியோஸ் அச்சிலேஸ் இவங்க வந்து சைப்ரஸ் சேர்ந்தவங்க. சரியா, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா மென்ஸ்ல வின் பண்ணிக்காங்க ஸ்கீட்ல. உமன்ல யார் வின் பண்ணிக்காங்க பாருங்க, அசம் ஒரேம்பே, இவங்க வந்து கஜகஸ்தான். சரியா, அசம் ஒரேம்பே அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் வின் பண்ணிக்காங்க கஜகஸ்தான்ல. அப்புறம் செகண்ட் யார் அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த கனேமேத் சேகான் அப்படிங்கிறவங்களும் தர்ஷனா ரத்தூர் அப்படிங்கிறவங்களும் நம்ம இந்தியா சேர்ந்தவங்க. சரியா, ஸோ அவங்களும் எதில் வின் பண்ணிக்காங்க, ஸ்கீட் வேர்ல்டு கப்ல வின் பண்ணிக்காங்க. சரியா, ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எங்க நடக்குது, ஸ்கீட் வேர்ல்டு கப் எங்க நடந்துட்டு அப்படின்னா நடந்துச்சு அப்படின்னா கஜகஸ்தான்ல நடந்துச்சு. சரியா, ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கஜகஸ்தான். ஸோ அடுத்து பாருங்க, அல்கரஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அல்கரஸ் கரோலஸ் அல்கரஸ் ரிட்டர்ன்ஸ் டு நம்பர் ஒன் ஸ்போர்ட் டேனிஸ் மெட்வெவ் ஆல்சோ மூவ் அப். இது வந்து என்ன அசோசியேஷன், டென்னிஸ் ப்ரொஃபஷனல் வேர்ல்டு ரேங்கிங். ஸோ அந்த ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ டாப்பில் இருக்கிறது யார் அப்படின்னா கரோலஸ் அல்கரஸ் இருக்காங்க, அவங்க தான் நம்பர் ஒன்ல இருக்காங்க. நம்பர் டூவில் யார் இருக்கா அப்படின்னா ரீசெண்டாக அந்த என்ன ஓப்பன் இத்தாலியன் ஓப்பன் வின் பண்ணாங்க இல்லையா டேனிஸ் மெட்வெவ், ஸோ இவங்க தான். சரியா, ஸோ ரெண்டாவது தான் அவங்க இருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீரஜ் சோப்ரா பிகம்சி நம்ம டமரோ யூனோ இன்ன லேட்டஸ்ட் ஜாவலின் ரேங்கிங். இது வந்து என்ன அப்படின்னா வேர்ல்டு ஜாவலிங்கான ரேங்கிங், அதாவது வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் ரேங்கிங்கில் அந்த அத்லெட்டிக்ஸ்னால் என்ன வரும், நிறையா வரும், லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த இவங்க ஜாவலின்னு, ஸோ இந்த மாதிரி நிறைய இது வரும். ஸோ அந்த வேர்ல்டு அத்லெட்டிக்ஸில் ரேங்கிங் ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஸோ அதில் ஒலிம்பிக் சாம்பியன் யார், நீரஜ் சோப்ரா பிகேம் தி வேர்ல்டு நம்பர் ஒன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ் கரியர் இன் தி லேட்டஸ்ட் மென்ஸ் ஜாவலினில். மென்ஸில் யார் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா. சரியா, ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதில் யார் வந்து இந்த ரேங்கிங்கை ரிலீஸ் பண்ணால் அப்படின்னா வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ், ஏன்னா அவங்களுக்கு கீழே தான் என்ன வரும், அந்த வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் கீழே தான் ஜாவலின் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ரன்னிங் எல்லாமே வரும். சரியா, ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு அந்த ஜாவலிங் ரேங்கிங்கில் மென்னில் யார் டாப்பில் இருக்கா அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா. சரியா, ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இன்றைக்கான எல்லா நியூஸ்மே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.